ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு நாளுங்க. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே. பிளாக் ஃப்ரைடேனா ஒன்றும் இல்லை, யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று நடக்கும். நம்ம ஊர் ஹார்வெஸ்டிங், நம்ம பொங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பிளாக் ஃப்ரைடேயில் என்னென்னா நிறைய சேல்ஸ் இருக்கும். எங்கே பார்த்தாலும் டீல்ஸு, டிஸ்கவுண்ட்ஸ்னு என்னென்னமோ இருக்கும். நம்ம ஊர் ஆடி தள்ளுபடி, ஆடி கழிவு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கே நடக்குது. யூஎஸில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால அப்படியே கனடாலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. எல்லோரும் அங்கே தான் வாங்குவாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம். அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டிவியும் மொபைலும் வாங்க போகிறோம். வாங்க. நாங்கள் பார்த்த டிவி வந்துட்டு இங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு இல்லை, பிக்கரிங்கில் இருக்கிற பெஸ்ட் பையில் இல்லை. ஸோ வேறு லொக்கேஷனுக்கு இப்போ போக போகிறோம். எல்லாம் விற்றுக்கிட்டே இருக்குது, ரெண்டு தான் அந்த இடத்துல இருக்கும் ஸ்கார்ப்ரோவில். அங்கேயாவது கிடைக்குதான் போய் பார்க்கலாம். ஸ்கார்ப்ரோவில் இருக்கிற பெஸ்ட் பைக்கு வந்திருக்கோம். இங்கேயாவது அந்த டிவி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி என்னடா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். வாங்கினா காட்டுறேன். சத்தியமாக இந்த டிவி வாங்க போகிறது கிடையாது, $6,000. பார்த்தீங்கன்னா பிக்கரிங் பெஸ்ட் பையில் இருக்கும்போது ரெண்டு இருக்குன்னாங்க, இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கான். அந்த ஒன்று நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி அது நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிவி எங்கே இருக்குன்றதை இங்கே பார்த்து உங்ககிட்ட காட்டுறேன். யா, இதுதான் இந்த டிவி தான் அங்கே பார்க்க போகிறோம். 65 inch Q80. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1,600. ஸோ $500 டிஸ்கவுண்டில் $1,600. $1,600 கொஞ்சம் அதிகம் தான், பட் என்னென்னா ஒரு 5 வருஷம் வாங்கணும், 5 வருஷம் கழித்து வாங்க போகிறோம். 5 வருஷம் கழித்து ஒரு டிவி வாங்க போகிறோம். ஸோ அதனால் வாங்குறது கொஞ்சம் நல்லாவே வாங்கலாம் அப்படின்றது தான். ஹோம் டூர்லேயே நான் சொல்லியிருப்பேன், சுற்றி ஒவ்வொரு வருஷமாக ஒரு புது டிவி வாங்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தா. இந்த டிவிக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஒரு 5 வருஷமா அந்த டிவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷம் இருக்குமா? என்ன ஸ்ருதி வந்து ரொம்ப ட்ரை பண்ணா 4K வாங்கணும், ஒரு 65 inch வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னைக்கு தெரியாமல் உழப்போதோ இல்லை தெரிஞ்சு உழப்போதோன்னு தெரியல, பட் அது வரைக்கும் இந்த டிவி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். 5 வருஷமா முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டேன், இதுக்கப்புறம் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ 1080லேருந்து 4K QLED Q80A இந்த மாடல் தான் நாங்கள் வாங்க போகிறோம் சாம்சங்கில். ஓகே, நம்மளோட டிவி வாங்கியாச்சு. 5 வருஷம் கழித்து வாங்குற டிவி. இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி 65 inch சாம்சங்கு. எம்ஓபிஸ் அங்கே இருக்குது, பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு போய் மவுண்ட் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட அப்புறமா வேறு வீடியோவில் காட்டுறேன். பில்லை பே பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலும் வாங்கலான்ட்டு இருக்கேன், Pixel 6 Pro. என்ன டீல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம், நம்மளுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம் மொபைல்லாம். ஒரு என்ன சொல்கிறது, மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் அதான் போவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது நல்ல டீல் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா மொபைலையும் ஆர்டே போடலாம். Thank you. அப்படி இப்படின்னு வாங்கியாச்சா?
பார்த்தீங்கன்னா பிக்கரிங் பெஸ்ட் பைல ஆரம்பித்து அங்கே இல்லை, ஸ்டாக்கே இல்லை, ரெண்டு தான் இருக்குது ஸ்கார்ப்ரோலன்னு அங்கே அமுச்சு விட்டாங்க. ஸ்கார்ப்ரோவில் வந்து கேட்டபோது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்னாங்க. அந்த ஒன்றும் போகிறதுக்குள்ளே அப்படி அடிச்சு பிடிச்சி டிவியை வாங்கிட்டோம். அடுத்தது இப்போ ஃபோனுக்கு நம்ம போனோம். இங்கே செம்ம க்ரௌடுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ளே ஃபோனுக்கு அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா ஐஃபோன் வந்திருக்கு, பிக்சல் வந்திருக்கு அப்படின்றதுனால. ஸோ நம்ம வந்துட்டு திருப்பி பிக்கரிங் போகிறோம், ஏன்னா அது வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லாத ஒரு இடம் அப்படின்றதுனால வாங்க போகலாம். பிக்சல் 6 ப்ரோ இதுதான் வாங்கலான்ட்ருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க முன்னாடி, இந்த கேமராவில் நான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 99% நான் வீடியோ எடுத்தது வந்து இந்த மொபைல் தான், சாம்சங் S10 Plus. இந்த மொபைலில் தான் நான் ஃபுல் வீடியோவும் எடுத்தேன். நீங்கள் ஆல்பர்ட்டா வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நம்ம வெளியில் போகிறதா இருக்கிறதும் சரி, இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோவாக இருந்தாலும் வந்துட்டு அந்த மொபைலில் தான் இவ்வளோ நாள் எடுத்திருக்கேன், 99%. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் குவாலிட்டி, ஏன்னா அந்த மொபைல் கொஞ்சம் அப்படியே டல்லாகிட்டே இருக்குது. பிக்சல் 6 கேமரா சூப்பராக இருக்குன்னாங்க, அதனால் அதை செக் பண்ணிவிட்டு அதே நம்ம வ்ளாகிங்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஓகே கைஸ், அப்படி இப்படி பேசி ஒரு டீல் வாங்கியிருக்கேன். டீல் இல்லை, இருக்கிற டீல் தான் பிளாக் ஃப்ரைடே டீல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ப்ரோ 6, அது வந்துட்டு இங்கே ராஜர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா $100 இன் ஸ்டோர் கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்க. மந்த்லி ஒரு $40 நம்ம பே பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தான் அந்த ஃபோனு, 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி இது கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கிட்டத்தட்ட என்ன பேசிக்கானா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் மொபைல் வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். பிக்சல் 6 ப்ரோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா பயங்கர ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, கேமரா குவாலிட்டிலாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வாங்கி நம்ம பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர பெரிய பர்ச்சேஸ் தான் இன்றைக்கி, 65-inch டிவி, பிக்சல் 6 ப்ரோ. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டிவி மட்டும்தாங்க நாங்கள் பைசா கொடுத்துருக்குறது. இப்போது மொபைல் வந்துட்டு $0 கொடுத்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாக்கெட்லேருந்து பெருசாக நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை மொபைலுக்கு. மந்த்லி வர பில்லும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ்வலாக பே பண்ணுறதோட ஒரு $20 தான் அதிகமாக போகுது. ஸோ அதனால் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் செம அப்கிரேடு, S10 Plus பிக்சல் 6 ப்ரோ அப்கிரேட் ஆகிருக்கும். அந்த மொபைலில் தான் இதுக்கப்புறம் நிறைய வ்ளாகிங்லாம் வரப்போகுது, எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட்டு சூட சூட வாங்கி அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கிட்ட காமிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு கேஷுவலான ஒரு வ்ளாக் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் கிடப்பா, பை, சி யூ.